சரிங்களா? சரி, போன வகுப்புல ஆசிரியர் வரலாறுல புதிய பாடம் கற்பிச்சு கொடுத்தேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா இல்லையா? புதிய சமயம் பற்றி கற்பிச்சு கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்பதான் கற்பிச்சு கொடுத்தேன், மறந்தாச்சா? சரி பரவாயில்ல, அந்த பாடத்துல எந்த சமயம் பற்றி கற்பிச்சுன்னா ஜொராஸ்ட்ரிய சமயம் பற்றி கற்பிச்சு கொடுத்தேன் இல்லையா? சரி, இப்ப நான் மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த சமயத்தை யார் ஆரம்பித்தது தெரியுமா? சொல்லு பாப்பா, தெரியுமா தெரியாதா? என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நீ சொல்லு. அவருடைய பெயர் ஜொராஸ்டர். இப்ப இந்த வகுப்புல அவர் என்னென்னலாம் கற்றுக் கொடுத்தாரு? ஆசிரியர் உங்களை தினோர் கற்றுக் கொடுக்கிறோம் இல்லையா, வகுப்புல பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கற்பிச்சு கொடுக்கிறோம் இல்லையா? அதே போல அவர் என்ன கற்றுக் கொடுத்தார் அதை பற்றி தான் இந்த வகுப்புல ஆசிரியர் கற்றுக் கொடுப்பார். படிக்கலாமா? ஒளினா என்ன சொல்லி வெளிச்சம், வெளிச்சமாக
இரண்டாவது நல்ல மனம். நல்ல மனம் வேண்டும் ஒவ்வொருவருக்கும், நல்ல இருதயம் வேண்டும். அடுத்து நன்மை வேண்டும். அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்னா உதவிகள் செய்யணும், நன்மைகள் செய்ய வேண்டும். அரசாட்சி, அரசாங்கத்தோட ஆட்சி வந்து நல்ல அரசாங்கமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம், ஆரோக்கியம்னா என்ன, நம்முடைய உடல் நல்ல பலனாக, வியாதி இல்லாமல், எல்லாரும் நல்ல பலத்தோடு இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் ஆரோக்கியம். அடுத்து பக்தி. பக்தினா என்ன அப்படின்னா, நம்ம தினந்தோறும் காலையில எழுந்திருச்சதும் கடவுளை நோக்கி பார்க்கிறோம் இல்லையா, கையெழுத்து கும்பிடுறோம் இல்லையா, ஏன் அப்படின்னா கடவுள் மேல உள்ள பிரியம், அன்பு, அதற்கு பெயர் தான் பக்தி. அடுத்து இனவாத தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்போதும் இருக்கக்கூடிய தன்மை. கடவுள் எப்படி இருப்பாரு, எப்போதும் இருக்கக்கூடியவர். இந்த ஏழு தன்மைகளை பற்றிதான் இந்த தொராஸ்டர் கற்பிச்சு கொடுக்கிறது. சரி, இப்ப இந்த ஏழு தன்மைகள் நல்ல தேவையான தன்மைகள் தான். நாமளும் அதை என்ன செய்யணும், நம்முடைய சொந்த வாழ்க்கையில அது போல அதை வந்து செயல்படுத்தி வாழ வேண்டாம். புரியுதா? சரி, மீதி பாடம் அடுத்த ஒன்று ஆசிரியர் கற்பிச்சு கொடுக்குறேன். எல்லாரும் கவனமா பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ.